கல்லூரிக்கு விடுமுறை அறிவித்தும் கல்வி கட்டணத்தை குறைக்க கோரியும் கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஐந்தாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரியாக மாற்றப்பட்டு இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் தற்போது முதலாம் ஆண்டு சேர்ந்த மாணவர்களுக்கு அரசு கல்லூரிகளைப் போன்று கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் மற்ற மாணவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி ஐந்தாவது நாளாக தங்களது வெள்ளை கோட்டுகளை ஒப்படைக்கும் நூதன போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஆந்திராவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 17 செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் தப்பியுடைய கடத்தல்காரர்களை தேடி வருகின்றனர். ஆந்திரா எல்லையோரம் உள்ள சைனகுண்டா சோதனை சாவடி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட வனத்துறையினர் ஆந்திராவிலிருந்து வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனையிட்ட போது செம்மரக்கட்டைகள் கடத்தப்பட்டது தெரிய வந்தது. 17 செம்மரக்கட்டைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். செம்மர கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தப்பியோடிய நிலையில் அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. காலை முதல் வெயில் சுட்டெரித்த நிலையில் கூடலூர், பந்தலூர், சேரம்பாடி, நாடுகாணி, தேவாலா உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இயங்கி வரும் கைத்தறி மற்றும் துணி நூல்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை நெல்லைக்கு மாற்றக்கூடாது என வலியுறுத்தி நெசவு தொழிலாளர் சங்கத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் கைத்தறி மற்றும் துணி நூல்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை மாற்றினால் தங்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் நெசவு தொழிலாளர்கள் சங்கத்தினர் வேதனையுடன் தெரிவித்தனர். வேலூர் அருகே தொடர் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர். ஆந்திர தமிழக எல்லையோர மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வதாக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் பிரபல சாராய வியாபாரி ஒருவர் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து கோட்டைச்சேரியைச் சேர்ந்த மைக்கேல் ராஜ் என்பவரை போலீசார் குண்டர் சட்டத்தில் கைது செய்து ஏராளமான சாராய ஊழல்களை அழித்தனர். கன்னியாகுமரி அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 3 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். குளச்சல் பகுதியில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது குளச்சல் VKP சந்திப்பு அருகே தனியார் பள்ளி முன்பு சந்தேகத்திற்கிடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது 200 கிராம் கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக மார்த்தண்டத்தைச் சேர்ந்த ராஜித், ஷாஜா ஸ்டாலின் மற்றும் குளச்சலைச் சேர்ந்த ஸ்டாலின் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர்.